இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் படிக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் பின்பகுதி. மத்தேயு 16:17. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனத்திலே மிக அழகாக சொல்லி இருக்கிறது, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த வெளிப்பாடு. அதாவது பேதுரு இயேசுவிடத்தில் சொல்லுது, இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. அப்போ அவர் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை சொன்ன உடனே ஏற்கனவே அநேகர் தீர்க்கதரிசி என்கிறார்கள், எலியான்றாங்க, எலிசான்றாங்க, அப்படி அந்த மாதிரி பலர் பல காரியங்களை சொல்லும் போது இந்த பேதுரு மிக அழகாக தெளிவாக ஒரு பதிலை சொல்லுகிறார். சொன்ன உடனே இயேசு சொல்றார், இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். இந்த பேதுருவுக்கு கிடைத்தது மிக அருமையான ஒரு வெளிப்பாடு என்று நாம் இதுல பார்க்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது. இன்று நாமும் ஆண்டவர் சமூகத்துல தியானிக்க போகிற காரியம் அதுதான், வெளிப்பாடு பெறுங்கள், வெளிப்பாடு பெறுங்கள். பல நேரங்களில் பலர் நினைக்கிறது வெளிப்பாடு என்பது ஏதோ ஒரு விசேஷமான வரம், யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பாக்கியம், ஒரு சாக்கியம், இல்ல ஒரு விசேஷமான வரம், கிருபை என்று நினைத்துவிட்டு இதெல்லாம் எனக்குரியது அல்ல என்று நினைத்து விடுகிறது உண்டு இல்லையா. ஆனா சாதாரண ஒரு மனுஷனாக உலக அறிவு கூட சரியான போதுமான அளவு இல்லாத அந்த சீமோன் பேதுருவுக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார் என்றால், ஏன் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு அவர் வெளிப்பாடு தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். கர்த்தர் நம்மிடத்தில் அந்த காரியங்கள் வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இந்த நாளில் சில காரியங்களை நம்முடைய வேதாகமத்தில் சில சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்ற வெளிப்பாட்டினால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து நமக்கும் அப்படிப்பட்ட வெளிப்பாடு வேண்டும் என்று நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். இந்த வெளிப்பாடு என்று சொன்ன உடனே சாதாரணமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், சில காரியங்களை கேட்கிறோம், சிலவற்றை கவனிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கண்ணால் காண்கிறதை அப்படியே நம்பிவிட முடியாது, காதால் கேட்கிற எல்லாவற்றையும் சரி என்று நிர்ணயிக்க முடியாது. ஒருவேளை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் கூட சில நேரங்களில் உண்மை நிலவரம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக என்ன வேணும், அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். அதுதான் வெளிப்பாடு என்பது, அந்த உண்மையான உண்மையை வெளிக்கொண்டு வருவது. கண்ணால் காண்பதை காட்டிலும், காதால் கேட்பதை காட்டிலும், அதை சற்று ஆராய்வதை காட்டிலும், அதுல ரொம்ப சரியாக அதனுடைய உண்மை நிலவரம், அதன் உள்ளான நோக்கம், உள்ளான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு வெளிப்பாடு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்பாடு என்று சொல்லும் போது சில நேரத்துல சில சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை பார்த்த உடனே இல்லை ஒரு நபரை பார்த்த உடனே அவர்களுடைய செயல்களை பார்த்த உடனே இவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, சில சூழ்நிலைகளை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் சிலதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரு வகையான படிப்பின் நிமித்தம் அந்த உலகத்தின் காரியங்களினால் வந்த ஒரு வெளிப்பாடு. இன்னும் பல நேரத்துல சிலருக்கு சாத்தான் வெளிப்பாடு கொடுக்கறான். நம்ம வேதாகமத்துல கூட படிக்கிறோம், பவுல் ஊழிய செய்யும் போது ஒரு ஸ்திரீ, அவ குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, அவ என்ன பண்ணுவா, ஓடி வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். வேறு யாரோ சொல்லல, யோவான் ஸ்நாபகன் இயேசுவுக்கு சொன்னார், இயேசுவை பற்றி அவர் சொல்லி சொல்லி கொடுத்தார். ஆனா பாருங்க, இந்த இடத்துல ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ஒரு வெளிப்பாடு. அவளுக்கு யார் தான் வெளிப்பாடு கொடுத்துருப்பான், சத்தம் தான் வெளிப்பாடு கொடுத்துருப்பான். ஆனா அவ அதை சொல்லி கொடுக்கற. இப்படி சில காரியங்களை நாம் வேதத்தில் படிக்கிறோம், இந்த உலகத்திலும் பல காரியங்களை பார்க்கிறோம். அப்ப சாத்தானுக்கும் கொஞ்ச காலம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அதுல அவனுக்கு ஒரு லிமிட்டட் அதிகாரம் சில காரியங்களை கொடுத்திருக்கிறதுனால அவனும் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறான்.
நமக்கு உலகத்தின் படிப்பினால் வருகிற வெளிப்பாடு மட்டுமல்ல, அது கூட பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, சாத்தானுடைய வெளிப்பாடு வேண்டவே வேண்டாம். நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். அதுதான் நம்ம முதல்ல படித்தோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை மிக அழகாக பேதுரு சொன்னதை குறித்து இயேசு சொல்லும்போது, என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார், என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற வெளிப்பாடு என்பது நமக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. சும்மா எதையும் பார்த்த உடனே நம்பிட முடியாது, எதையாவது கேட்ட உடனே காரியங்களை செய்ய முடியாது. நம் அன்றாட வாழ்க்கையில், நம் சொந்த வாழ்க்கையில், நம் குடும்பத்தில் நாம் ஈடுபட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மை நிலவரத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு நிச்சயமாக ஒரு வெளிப்பாடு தேவையாயிருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வெளிப்பாடை எல்லா விஷயத்திலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், நல்ல வேளை நான் சொன்னதை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, இப்படி இருக்குமோ அப்படி நினைச்சிட்டு இந்த காரியத்தை நான் செய்தேன், உண்மையிலே அது அப்படிதான் இருக்குது, ஆண்டவர் என்ன பாதுகாத்தாருன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் ஒரு வெளிப்பாடுங்க. பலருக்கு கிடைக்காததை தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதலாவது சொல்ல விரும்புகிற ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், வேதத்தில் சில ஸ்திரீகளை வைத்து சொல்லுவேன் என்று சொன்னேன். அதுல ஒரு ஸ்திரீக்கு கிடைத்த வெளிப்பாடு, தயவு செய்வோம் என்று நீங்கள் எனக்கு ஆணையிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நமக்கு இது சொன்னோடனே தெரியும், ராகாப் என்கிற வேசி. இந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி யோசுவா இரண்டு வேவுக்காரரை அனுப்புகிறான். இவங்க சாயங்கால நேரத்தில் போறாங்க, கரெக்டா அந்த ராகாபுடைய வீட்டுக்கு போறாங்க. அவளோ வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டான். அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இது ராஜாவுக்கு செய்தி போயிட்டு, எரிகோவின் ராஜாவுக்கு இப்படி இஸ்ரவேலருடைய வேவுக்காரர் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு. கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, தேடி இரண்டு சிலர் தேடி வந்துட்டாங்க. வந்தோடனே இவா அவங்கள மறைச்சி வச்சுட்டு வந்தவங்கள அனுப்பி விட்டுட்டான். இரவு நேரத்தில் வாசல், பட்டண வாசல்லாம் அடைச்சாச்சு. இவ மேலே ஏறி போய் பேசுறா. என்ன பேசுறா? எங்கள் தேசத்தின் குடிகளுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், அதாவது எரிகோ வாசிகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த நல்ல ஒரு அறிவு வந்து விட்டது. உங்கள் தேவன் செய்த அற்புதங்களையெல்லாம் கேட்டு எங்கள் ஜனங்களுடைய இருதயமெல்லாம் கரைந்து போய்விட்டது. எல்லாரும் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க, நடுங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவ சொல்றா, அவ ஏற்றுக்கொண்டாள் இல்லையா, அதனால அவ ஜீவனுள்ள தேவனை குறித்து அவளுக்கு நல்ல ஒரு அறிவு வந்தது மட்டுமல்ல, ஒரு விசுவாசமும் வந்து விட்டது. அவ உடனேதான் கேக்குறா, நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்கள் எனக்கும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று ஆணையிடுங்கள். ஆணையிடுங்கள் இல்லைன்னா உறுதிமொழி தாங்க, இல்லை ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க மாட்டோம், அப்படிதானே. அந்த ஆள் அவரால் செய்ய முடியும், அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வெளிப்பாடு நமக்கு சரியா இருந்தால் மட்டுமே, ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் எனக்கு செய்வோன்னு சொல்லுங்க. இப்போ கூட நிறைய வாக்குறுதிகள் நம்ம கேட்குறோம், ஆனால் எத்தனை பேர்கிட்ட நாம போய் கேட்போம் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும் அப்படின்னா, சில நேரம் சொல்லும் இவங்களுக்கெல்லாம் இவங்களாலாம் செய்யவே முடியாது, இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை. சிலர் யாரை குறித்து செய்வார்கள் என்ற ஒரு உண்மையான நிலைமை மனதில் தெரிகிறதோ அவர்களிடத்துல போய் தைரியமாக கேட்கலாம். அப்போ இந்த ராகாபுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க, இதுவரைக்கும் அவ ஜீவனுள்ள தேவனை, இஸ்ரவேலின் தேவனை அறிந்தவள் இல்லை. ஆனால் இந்த எரிகோவை பிடிக்கும் பிடிக்க இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற உடனே அந்த தேச ஜனங்களுக்கெல்லாம், அந்த எரிகோப்பட்டண ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிந்தாலும் இந்த ஒரே ஒருத்திக்கு மட்டும்தான் இவங்களால் என்னை காப்பாற்ற முடியும், மற்றவங்களாம் நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம், இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, என்னவோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எரிகோப்பட்டணத்தை நல்லா பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டாங்க. ஏழு நாள் சுற்றி சுற்றி வரும்போது என்ன இருந்து எரிகோப்பட்டணம் பூட்டப்பட்டதாக இருந்தது. நல்ல பூட்டிட்டு அதுதான் பாதுகாவல் அப்படின்னு நினச்சி பயத்தோடு இருந்தாங்க. ஆனால் இந்த ராகாப் தன் வீட்டை திறந்து கொடுத்தாள், தன் இருதயத்தை திறந்தாள். எப்படி திறந்தா? அவளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, இவர்களால் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். அதனால தான் கேட்குறா, எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள்,
என்னையும் என் தகப்பன் குடும்பத்தையும் பாதுகாப்போம் என்று நீங்கள் ஆணையிட்டு கொடுங்க. ஏன்னா எப்படி எங்களுக்கு அழிவு வரப்போகுது, ஆனா அதுல இருந்து எங்களுக்கு எனக்கு ஒரு பாதுகாவல் வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அழிவுக்கு எத்தனமாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம், நமக்கு ஒரு நாள் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. என்ன வெளிப்பாடு கிடைத்தது? ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தார், எனக்காக அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். அவரால் தான் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து எனக்கு ஒரு ரட்சிப்பை தர முடியும். ஒரு பாவம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை எனக்கு அவர் தான் தர முடியும் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைத்தது. அன்று அந்த பட்டணத்துக்கு, எரிகோ பட்டணத்துக்குள் வந்த ரெண்டு வேவுக்காரர் வந்தாங்க. மற்றவங்களை இவங்களை பிடிச்சிட்டு போக வந்தாங்க. ஆனா ராகாப் ஒரு பாதுகாவல் கொடுத்தா, அவங்களை ஏற்றுக்கொண்டா, அவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்ததுனால். இந்த நாட்களிலும் அப்படிதான் அநேகர் ஊழியர்களை வெறுத்து தள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் சிலர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த வேவுக்காரர் போல் வந்த தேவ ஊழியக்காரர், அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கு அர்ப்பணித்த போது தேவன் நமக்கு தம்முடைய ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் இந்த நாட்களில் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாமும் கூட அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி, இயேசுவுக்காக வாழும்படி, அவரிடத்திலிருந்து நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அழைத்து கொண்டே இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராவது இன்னும் இந்த எரிகோ பட்டணத்தாரை போல உங்கள் உள்ளத்தை அடைத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த ராகாபை போல உங்கள் வீட்டையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு இன்றைக்கே திறவுங்கள். இயேசு அதற்கென்று அவளோடு காத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் திரளான பாவங்கள், செக்க செவேரென்று நம் வாழ்க்கையிலே பாவங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கழுகி தம் இரத்தத்தினால் முழுவதுமாக சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோமே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்னது தவறமாட்டார். அவர் ஆணையிட்டால் அவர் தவறுவதில்லை. இன்றைக்கு அந்த ரட்சிப்பை தரும்படிக்கு இயேசு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இதய கதவை இயேசுவுக்கென்று திறப்பீர்களா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ரட்சிப்பை பெறாதவர்களும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இதுவரை கிறிஸ்துவுக்கென்று உள்ளத்தை திறக்காமல், வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருக்கிறவர்களுக்காக பரிதபித்து ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கலாமா? உம்மை இன்னும் அறியவில்லை ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துங்கப்பா, தடவியாகிலும் உம்மை கண்டு கொள்ளும்படி இரக்கம் செய்யுங்க என்று இயேசுவை இதுவரை அறிந்து கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்கள் இதய கதவுகளை திறக்கும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிற இந்த நேரத்திலே அந்த ராகாபை போல நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும், எழுத்தின்படி அந்த ராகாப் ஒரு வேசி என்று அழைக்கப்படுகிறாள், அந்த ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கென்று திறவுங்கள். ஹல்லேலூயா, உள்ளத்தை திறவுங்க, உள்ளத்தை திறவுங்க. இயேசு உங்கள்கிட்ட வர்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவற்றை தைரியமா கேட்கலாம், அவற்றை தைரியமா கேட்கலாம். என் உள்ளத்தை உங்களுக்கு தாரே ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் குடும்பம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியுங்க, என்னை ரட்சியுங்க என்று கேட்பீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பின் சத்தத்தை கேட்கிறீர்களா? அழைப்பின் சத்தத்தை கேட்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உள்ளத்திலிருந்து பரிதபித்து பேசுங்க. அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். அந்த ஆத்துமாக்களை குறித்து பரிதபியுங்கள். ஹல்லேலூயா. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினாரே, மெய்ப்பெனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று மனதுருகினாரே. அந்த மனதுருக்கம் தேவ பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் பரிந்து பேசுதல்கள் ஏராளமான பேரை கிறிஸ்துவின் அன்புக்குள் கொண்டு வருவதாக. இன்று ராகாப் போன்றவர்கள் இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை திறப்பார்களாக. ஹல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார், இன்று உன்னை அழைக்கிறார்,
வாசமாய் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் இன்று உன்னை அழைக்கிறார் பாவ பலியானவர் பாசமாய் அழைக்கிறார் பாசமாய் அழைக்கிறார் பாசமான அவருடைய அழைப்புக்கு இன்றே செவி கொடுப்போம் இன்றே செவி கொடுப்போம் இன்றே செவி கொடுங்கள் இருதயத்தை திறவுங்க இயேசுவுக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணியுங்கள் அன்று ராகாப் அந்த ரெண்டு வேவுக்காரரை ஏற்றுக்கொண்ட போது அவளுக்கு ஒரு சமாதானம் அவளுக்கு ஒரு பாதுகாவல் கிடைத்தது ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனே இந்த நாளிலும் கூட இதுவரை உம்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீர் கேட்டபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா தங்கள் வாழ்க்கையில் உம்மை அழைக்கும்படிக்கு வருந்தி அழைக்கும்படிக்கு உம்மை வரவேற்கும்படிக்கு இதய கதவுகளை திறந்து அப்பா உம்மிடத்தில் தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நீ நன்மை செய்வீராக நித்திய ஜீவனுக்கென்று நீர் அழைத்த கர்த்தர் அந்த பிள்ளைகளை உமக்கென்று முத்திரையிட்டு உம்முடைய நாளுக்காக நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம் அன்று ராகா எனக்கு தயவு செய்யும்படி ஆணையிடுங்கள் என்று கேட்டா அவங்க அதே போல அவங்க ஒரு கட்டளையும் சொன்னாங்க அந்த சிவப்பு நூல் கயிற்று ஜன்னல்ல கட்டி வை உனக்கு பாதுகாப்பு உண்டு அந்த யுத்தம் நடக்கும்போது அந்த நேரத்திலே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாவல் உண்டு என்று அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள் அதே போல அந்த எரிகோ பட்டணம் முழுவதும் அழைக்கப்படுகிற அந்த நேரத்திலே ராகாபுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பாதுகாவலும் ரட்சிப்பும் கிடைத்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கும் அப்படியே வாக்கு பண்ணின கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்தில் படிக்கும் போது இந்த வெளிப்பாடு பெற்ற ராகாப் விசுவாசத்தினால் அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டாள் அவள் அதனால் அவர் கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள் என்று நாம் படிக்கிறோம் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டாள் இன்னைக்கு நாமும் அப்படிதான் விசுவாசத்தினால ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் கீழ்ப்படியாதவர்களுக்கு கிடைக்க போகும் தண்டனை நமக்கு கிடையாது ஹல்லேலூயா நாம் அப்படி சொல்லி நிம்மதியா இருந்துவிடல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவு வரும் போதெல்லாம் இதுவரை கீழ்ப்படிந்த கிறிஸ்துவின் அன்புக்குள் வராதவர்களுக்காக இதுவரை கீழ்ப்படிந்த வாசல் திறக்காதவர்களுக்காக விண்ணப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவேளை உங்க குடும்பத்துல யாருக்காவது இல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம் யாரோ இல்ல யாரோ ஒரு பெரிய தலைவர்களுக்காக கூட இருக்கலாம் நாம் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதுவரை ரட்சிப்பை காணவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது ஹல்லேலூயா ரொம்ப தூரத்துல இல்ல நம்மை ரட்சித்தவர் நம்மை மீட்டு கொண்டவர் அந்த சொந்த ரத்தம் வீணாய் போயிற்றோ இல்லை அவர் அவர்களையும் மீட்டு கொள்ளுவார் ஹல்லேலூயா விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளும் போது கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையும் தொடர்ந்து அப்படியே இருக்கட்டும் அநேகர் இந்த அன்புக்குள்ளாய் வருவார்களாக அடுத்தது நாம் பார்க்கிறது என் ஆண்டவருடைய தாயார் என்று ஒரு சகோதரி சொன்னாங்க ஒரு அம்மா என் ஆண்டவருடைய தாயார் என்று சொன்னார்கள் நாம் படிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 2:43 வாசிக்கிறோம் எலிசபெத் மரியாளை கண்டவுடன் என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது எவ்வளவு ஒரு பூரித்து போன ஒரு உள்ளம் ரொம்ப சந்தோஷமா சொல்லுகிறாங்க என் ஆண்டவனுடைய தாயார் இந்த அம்மா ரொம்ப வயது சென்றவங்க இந்த மரியாள் ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு விவாகமாகவில்லை அது வரைக்கும் அவ்வளோ ஒரு சின்ன பொண்ணை பார்த்துட்டு அவ வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா சொல்றாங்க என் ஆண்டவனுடைய தாயார் இது சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும்ல இந்த அம்மாவுக்கு சும்மா சொல்ல முடியுமா பாருங்க நம்ம படிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷத்துல யோசேப்பு இந்த மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு இந்த மரியாளுக்கு பரிசுத்தாவியினால் மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் உத்தமமான மனுஷன் அவர் உடனே என்ன நினைச்சாராம் இவளை வந்து ரகசியமாய் தள்ளிவிடலாம் இது வேற எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் இதை ரகசியமா தள்ளிவிடலாம் அவர் கூட தப்பாதான் நினைச்சார் தூதன் தோன்றிதான் நீ சந்தேகப்படாத நீ ஐயப்படாத என்று சொல்லி கொடுத்தார் அப்போ அவர் அப்படி நினைக்கும் போது இதே காரியத்தில் இருக்கிற இந்த மரியாளை என் ஆண்டவனுடைய தாயார் என் ஆண்டவருடைய தாயார் என்று
எலிசபெத் கூப்பிடுறா. இவன் வந்து சொந்தக்கார உறவுக்கார பெண் தான், ரெண்டு பேரும் சொந்தக்காரவங்க தான். வேறு முறை சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா அவ்வளவு கனமான மிக பெரிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த நாட்களில் விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு இந்த வெளிப்பாடு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாருக்கும் இந்த ஒரு கண்ணோட்டம், அதாவது இந்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம், சுவிசேஷத்துக்காக புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் பல பாடுகள், பல துக்கங்கள், பல கஷ்டங்கள், வீட்டை விட்டு துரத்தப்படுகிற நிலைமைகள், இன்னும் அவர்களுக்கான ஆதரவு இல்லாத சூழ்நிலைகள், இல்லை ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருந்தா கூட மிக துக்கத்தில் மனவேதனையில் இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அன்னைக்கு இயேசு குழந்தையாக உருவாக்கி கொண்டிருந்த அந்த மரியாளுக்கு எவ்வளவோ நிந்தனைகள் இருந்திருக்கும். அந்த யோசேப்பே அப்படி நினைச்சாருன்னா இனி எவ்வளவு மற்றவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க. வெளிப்பாடு பெறாதவர்கள் அநேகர், ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படலாம், தேவ பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், மற்ற ஜனங்களா இருக்கலாம். வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாவிட்டால் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய உண்மை நிலவரம் இது, ஆனால் இது யாருக்கும் தெரியாதே. உண்மையாய் இப்படிதான் சம்பவம் நடந்துச்சு, ஆனா அதை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஒத்துட்டு சொல்லி நான் விளங்க வைக்க முடியாதே. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவே முடியாதே அப்படி என்று நினைத்து வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு இருக்கிறீர்களா? உங்கள் காரியங்களை குறித்து, உங்கள் காரியங்களை குறித்த வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கணுமோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தேவையான ஆதரவை தேவன் தருவார். ஹாலலூயா, ஹாலலூயா. அதனால மன நொந்து மன உடஞ்சு போகாதீங்க. மட்டுமல்ல, நமக்கும் இந்த வெளிப்பாடு வேணும். நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மோட ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம், இல்லை யாரோ ஒருவரா இருக்கலாம், அவர்களை குறித்த ஒரு வெளிப்பாடு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கஷ்டப்படுறவங்களை குறித்த வெளிப்பாடு எனக்கு தாங்க. சில நேரம் நம்ம நன்மை செய்யணும்னு நினைப்போம், யாருக்கு செய்யணும்னு தெரியாது. இவங்களுக்கு தேவை இருக்குமா, அவங்களுக்கு தேவை இருக்குமா, இவங்களுக்கு கொடுத்தா எப்படி, அவங்களுக்கு செஞ்சா எப்படி அப்படின்னு பல யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை, இல்லை இந்த நன்மையை செய்யறதுக்கு நீங்க யாருக்கு செய்யணும்னு வச்சிருக்கீங்க, எனக்கு வெளிப்படுத்தி தாங்க ஆண்டவரே. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சந்திக்கிறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு என்ன தேவை என்பதை, தேவையானதை கொடுக்கும்போது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப அதுக்கும் கேட்கணும், ஆண்டவரே அப்படி ஒரு வெளிப்பாடு எனக்கு தாங்க, ஆண்டவரே என்ன செய்யணும்னு வெளிப்பாடு தாங்க. இந்த சின்ன 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 விஷயத்துக்கும் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக, பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவையா இருக்கிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. வேத காலத்து பெண்கள், ஸ்திரீகளுக்கு எவ்வளவு வெளிப்பாடு கிடைத்ததுனால எவ்வளவு நல்ல சந்தோஷமா ஆண்டவருக்காக பயன்பட்டாங்க, எவ்வளவு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்தார்கள். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை நமக்கு தருவாராக. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் கிறிஸ்துவக்கென்று சாட்சியாய் வாழுவது நிமித்தம், இல்ல கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று வந்தது நிமித்தம் யாராவது நிந்தனைக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளா இருக்கிறார்களா, அவர்களை குறித்த வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு தருவாராக. அது உங்களுக்கு வேணும். ஒருவேளை ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை தருவார். அன்னைக்கு மரியாள் எலிசபெத் ரொம்ப தூரமான இடத்துல தான் இருந்தாங்க, ஆனா இவன் அங்க போன உடனே அந்த மரியாள் என் ஆண்டவருடைய தாயார் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மரியாள் உள்ள எப்படி இருந்திருக்கும்? அவளுக்கு அங்க சுற்றிலும் அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் பல இருந்திருக்கலாம், என்ன சிச்சுவேஷன்ல அங்க போனான்னு தெரியல, ஆனா அந்த உள்ளம் அப்படியே ஒரு சந்தோஷப்பட்டிருக்கும். தூதன் பேசினாரு, உண்மைதான், பரிசுத்தாவியினால் அதை போல நடந்துருச்சு, உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த உண்மையெல்லாம் யார்கிட்ட சொல்லி அவங்கள நம்ப வைக்க முடியும்? ஆனா அவளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அவளுடைய உறவினர் மூலமே கிடைச்சிருச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதினாலே எனக்கு கிடைத்தது, என்ன ஒரு பெரிய வெளிப்பாடு அல்லவா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்ல வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தருவாராக. இந்த வெளிப்பாடு பெற்ற எலிசபெத்து இயேசுவை சுமக்கும் மரியாளை ஆதரித்தாள். இன்றைக்கு சிலரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், அந்த ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டியவர்களாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார்.
ஆனா நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறத தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கலாம், எனக்கு ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லையே, நான் எதை கொண்டு ஆதரிக்க போகிறேன். இல்ல, அன்னைக்கு மரியாள் எலிசபெத் வந்து மரியாளுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதே நேரம் அவள் வந்த உடனே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த மரியாளுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவா இருந்திருக்கும் அல்லவா. இல்லைன்னா இவங்க ஒரு பெரிய மனுஷி, ஒரு வயதான அம்மா, அவளுடைய சொந்தக்காரவங்க, அவங்க என்ன பண்ணிருக்கலாம், விரட்டி விட்டுருக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனா அந்த வெளிப்பாடு கிடைத்ததுனால் அந்த மரியாளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாள். ஹாலலூயா, ஹாலலூயா. அவளும் இவளுக்கு ஆதரவு, இவளும் அவளுக்கு ஆதரவு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று, யாருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்கிற வெளிப்பாட்டை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு ஒண்ணு இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. எலிசபெத்தை போல சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் உங்களுக்குள் உண்டல்லவா? அதை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வெளிப்பாடாக உங்களுக்குள் பதிய வைப்பார் அல்லவா? அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து சொல்லும் போது அந்த ஆதரவற்ற உள்ளம் கிறிஸ்துவுக்குள்ளாக பலனடையவும், கிறிஸ்துவிலே வளரவும், நிலைக்கவும், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தோங்கவும் அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஒரு கொடி வளர்ந்து வரும்போது அதற்கு ஸ்ட்ராங்கா ஒரு கம்பு வச்சு கொடுத்துட்டா, இல்ல ஒரு பந்தல் மாதிரி போட்டு கொடுத்துட்டா, அது மிக அழகாக வளர்ந்து நல்ல இலைகளை விட்டு பூ பூத்து காய் காய்த்து நல்ல பலனை தருமே. இது போன்றுதான் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இல்ல புதிதாக கர்த்தருடைய ஊழியத்துக்குள் கடந்து வந்த தேவ பிள்ளைகளுடைய அனுபவமும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவு கோலாக, ஊன்று கோலாக உங்கள் வார்த்தையும் உங்கள் செயல்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படி இருக்கிறவர்களுக்காக நீங்கள் என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க? சில நேரம் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க, ஆவிக்குரிய குடும்பமாக தான் இருக்கும், ஆனா அவர்களுக்கும் சில தேவைகள், சில பாடுகளின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், சில வேதனைகள், சரீர கஷ்டங்கள், இன்னும் ஊழியத்தின் பாடுகள், பல காரியங்களில் கடந்து செல்லும் போது கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை தருவாரானால் உங்கள் வார்த்தை, உங்கள் ஜெபம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்று எலிசபெத்துகள் இயேசுவுக்கு தேவை. மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிற, இயேசுவை சுமக்கும் மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிற எலிசபெத்துகள் இயேசுவுக்கு தேவை. அதை தேடித்தான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். அதற்காக அர்ப்பணித்து நல்ல ஒரு எலிசபெத்தாக, இயேசுவை சுமக்கும் மரியாளை ஆதரிக்கிறவர்களாக மாறும்படி அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக நாம் ஒரு சகோதரியை பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்ன வெளிப்பாடு, நான் ஒவ்வொரு வெளிப்பாடா சொல்லிக்கிட்டு வர்றேன். முதல்ல என்ன வெளிப்பாடு நம்ம பார்த்தோம்? தயவு செய்யுங்கள் என்று ஆணையிடுங்கள். சும்மா போய் ஆணை கேட்க மாட்டோம். எல்லார்கிட்டையும் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, இதை செய்வேன்னு சொல்லுங்க, அது மாதிரி தயவு செய்வேன் என்று ஆணையிடுங்கள் அப்படின்னு கேட்குறா. அடுத்தது எலிசபெத் சொல்றாங்க, இது என் ஆண்டவருடைய தாயார். என்ன பெரிய வெளிப்பாடு! அடுத்தது பார்க்குறோம், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நமக்கு நன்றாக தெரியும், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அழகா இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 9வது வசனத்துல தான் அந்த ஊராளான அந்த ஸ்திரீ சுனேமியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுனேமியாள் சொல்றா தன் புருஷன் கிட்ட, நம்ம வீட்டுக்கு இந்த தீர்க்கதரிசி, இந்த தேவ மனுஷன் வந்து போய்கிட்டே இருக்கிறாரே, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் இந்த சுனேம் ஊருக்கு வரும்போதெல்லாம் இவள் தன்னுடைய வீட்டிலே போஜனம் கொடுப்பாள், அவளை அங்கே அவர் அங்கே தங்கி இளைப்பாரி கடந்து செல்வது வழக்கம். அப்போ சில நாட்கள் வந்து போகிற இந்த தேவ மனுஷனை அவள் தன் புருஷனிடத்தில் சொல்லுகிறாள், இவர் தேவ மனுஷன் என்று காண்கிறேன், அதனால இவருக்கு நல்ல ஒரு ரூம் கட்டிடுவோம், ஒரு கட்டில் போட்டுருவோம், ஒரு டேபிள் வச்சிருவோம், ஒரு விளக்கு வச்சிருவோம், அவர் வந்து போகும்போதெல்லாம் சந்தோஷமா சுகமா இளைப்பாரி கடந்து செல்லட்டும் அப்படின்னு சொல்றா. அதே போல செய்யறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பேரை நம்ம சந்திக்கிறோம், எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம். அதுலேயும் விசேஷமாக அநேக தேவ மனுஷர்களை, தேவ பிள்ளைகளை நாம் சந்திக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் பால் இல்லை. உண்மைதான், வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலாகி விட முடியாது, பாலாகுவது இல்லை, பாலாயிருப்பது இல்லை. அப்போ நம்ம அநேக தேவ ஊழியர்களை நாம் பார்க்கும்போது இந்த சகோதரி சொன்னதான இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற அளவுக்கு நாம இருக்கணும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை நான் இதில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்டா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அநேகரை நம்ம பார்க்கிறோம்,
அநேகரை நாம் சந்திக்கிறோம், வீட்டுக்கு வர்றாங்க, பலரை பார்க்கறாங்க. நம்ம வேத புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை குறித்த அந்த சுவிசேஷத்தை கொண்டு வராதவங்களை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாதான், ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இருக்குது, அவங்களுக்கு வந்தனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப கிறிஸ்துவை மறுதளிக்கிற இல்ல கிறிஸ்துவுக்கு புறம்பான வேதத்தை வச்சுக்கிட்டே, இதே பரிசுத்த வேதாகமத்தை வைத்து கொண்டே வேதாகமத்துக்கு முரணான காரியங்கள், ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துதான் அவங்க சொல்லுவாங்க, ஆனா அந்த வசனங்கள் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியத்துக்கும் புறம்பானதாக வித்தியாசமானதாக இருக்கும். நீங்க பரிசுத்தாவிய பெற்ற தெய்வ பிள்ளைகள் என்று சொன்னா அவங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஆள் சரி கிடையாது, இல்ல பேச ஆரம்பிச்சாலாவது தெரியும் இவங்களோட நம்ம இப்போ இனி பேச்சு வைக்க கூடாது. அப்ப நாம் யாரோடு கூட நாம் இது கலந்து பேசிக்கொள்ளுகிற இல்ல பழகி கொள்ளுகிற தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மெய்யாய் தேவ மனுஷர்கள் தானா? நான் எந்த தேவ ஊழியர்களையும் குறை சொல்லவில்லை, ஆனால் இந்த நாட்களில் தேவ ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாரும் தேவ ஊழியர்களும் அல்ல, அது அப்படிதான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், நம்ம நிருபங்கள்ல நிறைய படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் படிக்கிறோம், முழுவதும் அதி நாட்கள்ல இருந்தே கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசிகள், பொய் உபதேசம் என்றெல்லாம் நிறைய படிக்கதான் செய்கிறோம். அப்போ அதிலிருந்தே இந்த நிலைமை தான் இந்த உலகத்தில் இருக்கிறது, இப்பவும் இது இருக்குது. தேவ பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சுனேமியாள் தன் புருஷனிடத்தில் மிக அழகாக சொல்லுகிறாள். இதுல இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த நாட்களிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறதில் அநேகர் சகோதரிகள் தான் மெஜாரிட்டி பர்சன்டேஜ். இயேசுவின் நாட்களிலும் அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் இயேசுக்கு ஊழியம் செஞ்சாங்க, பவுலின் ஊழியத்தில் அப்படி செஞ்சாங்க, இப்பவும் அப்படி இருக்குது. அப்போ இப்படி நாம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். சில சகோதரர்களுடைய வாழ்க்கையில நான் இதை பார்க்கிறேன். இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ஒரு காரிய ஞாபகத்துல வந்தது. சில வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய சபையில ஒரு சகோதரி வந்தாங்க, வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது இதற்கு முன்பதாக ஒரு சபைக்கு ஒரு இடத்துக்கு போனதாகவும், அந்த இடத்துல ஒரு தேவை வந்த போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கழுத்துல போட்டிருந்த தாலி செயினை கழத்தி கொடுத்துட்டாங்க அந்த வேலையின் தேவைக்காக. யாருக்குமே சொல்லல, வீட்டுல புருஷனுக்கு தெரியாது, புருஷன் வீட்டுல இல்ல வெளிநாட்டுல யாருக்கு தெரியாது, கொடுத்துட்டாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்குள் கிடைக்கும் என்ற உடனே இவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அது கிடைக்கல, ஆனா புருஷன் வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கும் போதுதான் நம்முடைய சபையில நம்ம தேடி ஊழியர்களை தேடி வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் பாவமாயிருக்கும் என்று வசனம் இருக்கிறதே. அதாவது நம்ம கேட்டோம், நீங்க எதுக்கு உங்க புருஷன்கிட்ட சொல்லாம எதுக்காக நீங்க கொடுத்தீங்க, நீங்க இப்ப இவ்வளவு பயப்படுறீங்களே, அப்போ கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருக்கலாமே. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துல வந்தது, நான் அதனால உடனே கலத்தி கொடுத்துட்டேன், இப்போ நான் இனி நகை கிடைக்காட்டி நான் தற்கொலை தான் பண்ணணும். பாருங்க, கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, ஆனா உள்ளத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளத்துல என்ன எண்ணம் வருது, இனி வாழ்க்கைய முடிச்சிட வேண்டிதான், ஏன்னா புருஷன் வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும்னு தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளை ஏன் இந்த மாதிரி வருது? அந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது நீங்க உங்க புருஷனோட கலந்து ஆலோசிங்க. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நிச்சயமா அப்படி செய்யணும். ஏதோ சின்ன சின்ன திடீர்னு ஒரு காணிக்க கொடுக்குறோம், ஒரு சின்ன காரியங்கள் பண்றோம் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கேட்க நேரம் இல்லாம இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயங்களில் தீர்மானம் எடுக்கும் போது, சில காரியங்களை செய்யும் போது நீங்க நினைக்கலாம் அவருக்கு தெரிஞ்சா கொடுக்க விட மாட்டாரு, அப்படின்னா கொடுக்காதீங்க. இந்த சகோதரி மாதிரி பயந்து, இது மெய்யாய் கண் கண்ட ஒரு சம்பவம். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இது ஒரு முக்கியமான விஷயம். உங்க உள்ளத்துல இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியங்கள் வரும்போது அதை உங்க குடும்பத்துல கரெக்டா நீங்க கலந்து ஆலோசிச்சுதான் தீர்மானம் எடுக்கணும். அவர் வேண்டான்னு சொன்னார்னா அதுக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியம் நான் கொடுக்கணும், நாங்க செய்யணும்னு உங்களுக்கு சித்தமானா எங்க மூலம் செய்யுங்க, இல்லைன்னா இதற்கென்று ஆதரவு கொடுக்கிறவங்க அநேகரை நீங்க எழுப்புங்கன்னு ஜோம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற குடும்பத்திலே உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை துணையாகி உங்கள் புருஷனோட உண்மை உள்ளவர்களா இருக்கும்படி கத்தர் விரும்புகிறார். சரி, நம்முடைய காரியத்துல வருவோம். இவள் தன்னுடைய புருஷனிடத்துல சொல்றா, எதையுமே தன்னிஷ்டமா செய்யாம அழகா சொல்றா, இவர் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். என்ன நல்ல ஒரு சாட்சி! அதை போய் அவர்கிட்ட கூட சொல்லல, ஐயா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க தேவ மனுஷன் அப்படின்னு அவர்கிட்ட போய் இந்த அம்மா சொல்லல. பாருங்க, அந்த சகோதரி எவ்வளவு அடக்கம் உள்ளவள், ரொம்ப அடக்கமா தனக்கு உள்ளத்தில் தெளிவாக தெரிகிறது. அதனால புருஷனை ஏளனமா எண்ணல,
வேற எதுவும் சொல்லல. ரொம்ப ஒரு அமைதலோடு தன் புருஷனிடத்தில் போய், இவர் தேவ மனுஷன் என்று காண்கிறேன், இந்த மாதிரிலாம் செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க செய்யறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களை நீங்கள் எப்படி கனம் பண்ணணும், ஊழியர்களோடு எந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும்படிக்கு தேவன் இதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள், எல்லாம் செய்கிறாள், ஆனால் அவள் புருஷனோடு சேர்ந்து, புருஷனோடு சேர்ந்து நம் வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்படிக்கு, நமக்கு வீணான கெட்ட பெயர்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்கும்படிக்கு இந்த காரியங்களில் மிகவும் கவனமாக இருப்போம். இப்படி வெளிப்பாடு பெற்ற இந்த நல்ல சூனேமியாள் தேவ மனுஷனை ஏற்றுக்கொண்டு தேவ ஊழியத்தை தாங்கினாள். அவர் களைப்போடு போய்விட்டு வரும்போதெல்லாம் இங்கே வந்தார்னா சுகமாய் சந்தோஷமாய் இளைப்பாறி மகிழ்ச்சியாக அவர் அடுத்த ஊழியத்துக்கு போக முடிந்தது. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோமா தேவ ஊழியர்களை? நம்முடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஒரு கலசம் தண்ணீர் இயேசுவின் நாமத்தினால் குடிக்க கொடுத்தாலும் அதற்கான பலனை நாம் அடையாமற் போவதில்லை. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட இங்கேயும் பலன், பரலோகத்திலையும் பலன். எனவே தேவ ஊழியங்களுக்கு ஆதரவாக, தேவ ஊழியர்களை நேசிக்கிறவர்களுக்காக, நேசிக்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் அடுத்ததாக பார்க்கிறோம், அடுத்த ஒரு சகோதரிக்கு கிடைத்த ஒரு அருமையான வெளிப்பாடு, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அபிகாயிலுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறாள். யாரிடத்தில்? தாவீதினிடத்தில் சொல்லுகிறாள். ஒரு நாள் தாவீது அந்த சமயம் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். அப்போ அவர் கேள்விப்படுறாரு, ஒரு காலம் நாபால் என்று சொல்லுகிறவனுடைய அந்த மந்தைக்கெல்லாம் நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தோம், நல்லா இருந்தோம். இப்போ அந்த நாபால் கர்மேலில் வந்து ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிறார். ஆடுகளுக்கு மயிர் கத்திரிப்பது என்பது மிக வருமானம் தரக்கூடிய ஒரு காரியம். அது ரொம்ப செழி, அந்த நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பெரிய விருந்து நடக்கும், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தாவீது நினைக்கிறாரு, இந்த டைமில் நாபால் கிட்ட நான் ஆட்களை அனுப்புனா நான் காட்டில் சரியாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிறேன், நான் மட்டும் இல்லை என்னோட கூட இருக்கிற அந்த வாலிபர்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நல்ல விருந்து சாப்பிட்லாம் நினைச்சாரோ என்னமோ தெரியல. பத்து வாலிபர், தன்னிடத்தில் இருந்தவர்களில் பத்து வாலிபரை இந்த கர்மேலுக்கு நாபால் கிட்ட அனுப்புறார். நாபால்கிட்ட போனோன்னே ரொம்ப பவ்யமாக இந்த பத்து பேரும் நல்ல வந்தனம் வாழ்த்துதல் சொல்லி கேட்குறாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் கைக்கு உதவுவதை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக தாழ்மையாக கேட்குறாங்க. இந்த நாபால் மிக பயங்கரமான மனுஷன். அவனை குறித்து எழுதும்போது அவன் முரடனாயிருந்தான், துராகிருதனாயிருந்தான், வெறியனாயிருந்தான் என்றெல்லாம் சொல்லியிருக்குது. இப்படிப்பட்ட பயங்கரமான மனுஷன். இந்த ஆள் இந்த பத்து பேரும் தாவீது எங்களை அனுப்பினான்னு சொல்லி கேட்ட உடனே இந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்த நாட்களில் உண்டு, நீங்கள் எவ்விடத்தாரோ யாரோ தெரியாது, உங்களுக்கு போய் நான் ஏன் வேலைக்காரர்களுக்குன்னு அடித்து வச்சிருக்கிற கொளுத்த நல்ல விருந்த தர முடியுமா? நீங்கள் யாருன்னு தெரியாது, எவ்விடத்தார் என்று தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப என்னென்னவோ பேசிட்டான். ஆக்சுவலாக இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவன் வெறியன், குடியன், துராகிரதன், முரடன் எல்லாம் மறந்தானா இல்லை வேணும்னு தான் சொல்லியிருப்பான். ஓடி போகிற வேலைக்காரர்னு சொல்லிட்டான்ல, அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, ஞாபகம் இருக்குது. இப்படி பயங்கரமான வார்த்தையை பேசிட்டான். தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்தது. நாபாலை முழுவதும் அழித்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து புறப்பட்டு வர்றான். இந்த செய்தி நாபாலியின் மனைவியாகிய அபிகாயிலுக்கு சொல்லப்படுது. அவன் உடனே நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் நல்லா எடுத்து கெட்டி ரெடியாக தனக்கு முன்னாடி அனுப்பிட்டு இவளும் போகிறான். போய் தாவீதினிடத்தில் பேசுகிறான், கெஞ்சி பேசுகிறான். அவன் பேசும்போது மிக அழகாக சொல்லுகிறார். 1 சாமுவேல் 25:28 மிக அழகாக சொல்லுகிற இந்த வார்த்தை தான், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்த அந்த நாபால் சொல்லும்போது என்ன சொல்றான்? தன் எஜமானை விட்டு ஓடி வந்த வேலைக்காரன் என்று தாவீதை குத்தி பேசுறான், குற்றஞ்சாட்டி பேசுறான். நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ, அதான் நாடோடிகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறவா பேசிடுறான். ஆனா வெளிப்பாடு பெற்ற அபிகாயில் என்ன சொல்றா?
நீர் காட்டில் இருந்தாலும் நீர் யார்? நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். அதே போல் அதில் 27வது வசனத்தில் அவள் காணிக்கைகளை கொடுத்தாள் என்று சொல்லி இருக்குது. அவள் தின்பண்டங்களையோ பொருட்களையோ ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லலை, காணிக்கைகளை கொடுத்தாள். அப்போ ஒரு யுத்தம், கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற ஒரு யுத்த தளகர்த்தனுடைய கையிலே காணிக்கைகளை கொடுத்தாள். காணிக்கை கொடுத்து என்ன சொன்னான்னு வாசிக்கிறோம், அவன் உன் கூட வர்ற வாலிபர்களுக்கும் இதை கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த யுத்தத்தில் முன்னணியில் நிற்கிற, யுத்தத்தை நடத்துகிற அந்த தாவீதுக்கு கொடுத்து அவரோடு உழைக்கிறவர்களும் சேர்ந்து அனுபவிக்கும்படி அபிகையில் அநேக காணிக்கை பொருட்களை கொண்டு வந்து தாவீதினிடத்தில் கொடுத்தாள். அவள் சரியான ஒரு வெளிப்பாடு பெற்றபடியினால் அன்னைக்கு அவள் பயங்கரமான அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டாள். ஹாலெலூயா, ஹாலெலூயா. இன்னைக்கும் கூட பல நேரங்களில் இந்த காணிக்கை கொடுப்பது இல்லை கொடுப்பது என்று சொல்லும்போது பலருக்கு பலவிதமான எண்ணங்கள், இன்னும் கொடுக்கணுமா, இப்படி கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கணுமா, அப்படி இல்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆசரிப்பு கூடாத வேலைக்கும் ஆண்டவர் கேட்கும்போது சும்மாலாம் கேட்கல, நல்ல பொண்ணு கொண்டு வரணும், ரத்தன கற்கள் வரணும், வெள்ளி வேணும், அந்த நூல், இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், ரொம்ப காஸ்ட்லியாக தான் ஆண்டவர் கேட்டார் தம் ஜனங்களிடத்தில். இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் அதுதான் கேட்கிறார். அன்னைக்கு அபிகாயில் சரியான வெளிப்பாடு பெற்றவளாக தாவீதின் கரத்திலே யுத்த காணிக்கையை கொடுத்தாள். ஹாலெலூயா, ஹாலெலூயா. இன்றைக்கும் நம்ம ஏதோ எனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறேன், நான் அதை கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், இதை கர்த்தர் விரும்பவில்லை. அது ஏதோ ஒரு பாவப்பட்டவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குற தர்மமோ, சும்மா கொடுக்குற மாதிரி ஏதோ இனாமா கொடுக்குற காரியங்களோ அப்படி அல்ல. குறைவாக எண்ணிவிடாதீர்கள். அது கர்த்தருக்கென்று கொடுக்கிற, கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர்கள் கரத்தில் கொடுக்கிற யுத்த காணிக்கை. ஹாலெலூயா, ஹாலெலூயா. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வெளிப்பாடை தெளிவாக பெற்றுக்கொண்டு நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யுத்த காணிக்கையை என்றைக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. யுத்தம் நடக்கும் வரைதான் யுத்த காணிக்கை. அதுவரைக்கும் தான் யுத்தத்திற்காக நிதிகள் சேகரித்து யுத்தத்தை நடத்துவார்கள். யுத்தம் முடிந்து ஜெயம் பெற்றுக்கொள்ளும் போது யுத்த காணிக்கை தேவையில்லை. எல்லாரும் ஜெயம் பெற்றவர்களாக இயேசுவோடு வாழ சென்று விடுவோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. அதுக்கப்புறம் எதையுமே நாம கொடுக்க வேண்டியது இல்லை. அதனால கொடுக்கிறதுக்குன்னு உள்ள நாட்கள் இந்த நாட்கள் தான். இந்த நாட்களிலே கர்த்தருடைய சேவைக்காக, கர்த்தருடைய யுத்தம் நன்றாய் நடக்கும்படி ஜெயிக்கும்படி திரளான ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்கென்று பிடித்து இழுக்கப்படும்படிக்கு தீமைக்கு நேராக அழிவுக்கு நேராக செல்லுகிற அநேகர் கிறிஸ்துவண்டை வரும்படி அதற்கென்று முன்னணியில் நின்று சாத்தானோடு யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களுக்காக உங்கள் யுத்த காணிக்கை இன்றே அதிகமாய் கொடுக்க தொடங்குங்கள். கர்த்தர் அதை உங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அந்த வெளிப்பாடு பெற்று யுத்த காணிக்கை கொடுத்த அபிகாயில் அதன் மூலமாக அந்த தாவீதுக்கு மனைவியானாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு நாள் வரும்போது நம்மையும் அவருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்லுவாரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உண்மையும் உத்தமமுன்ன உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார், உனக்கு நான் கொஞ்சம் தான் கொடுத்திருந்தேன், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, நீ யுத்த காணிக்கை கொடுத்த, நீ வந்து எதுலையுமே சளைக்கல, காணிக்கையை சொல்லும் போது உன் முகம் வாடல, நீ சந்தோஷமா உனக்குள்ளதை கொடுத்த, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹாலெலூயா, ஹாலெலூயா. அந்த எஜமானுக்காக தானே அநேக இருந்த நாட்கள்ல வட இந்திய பகுதிகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிராத இடங்களிலும் யுத்தத்தில் முன்னணியில் நிற்பது போல நின்று சாத்தானுடைய கரத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கிறார்கள் அல்லவா. அதற்காக நாம் கர்த்தருக்கென்று கொடுப்போம். நமக்கு இருப்பதை கர்த்தருக்கென்று கொடுப்போம், கர்த்தர் நமக்கானதை தருவார். ஹாலெலூயா. ஒருவேளை உண்மையாவே எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் கையில தாங்கப்பா, நீங்க தாரதன் அப்படியே யுத்த காணிக்கையா கொடுத்துருவேன் ஆண்டவரே. அந்த யுத்த காணிக்கையின் நிதிக்கு கொடுக்கும்படிக்கு உங்க பரலோக பொக்கிஷத்திலிருந்து என் கையில கொஞ்சம் தாங்க ஆண்டவரே, நான் அதை எனக்குன்னு எடுக்க மாட்டேன், அப்படியே நான் யுத்த காணிக்கையா நான் கொடுத்துருவேன் ஆண்டவரே. மிஷினரி ஊழியங்களுக்கு, தேவ ஊழியத்தை நடத்துகிற தேவ பிள்ளைகளுடைய கரங்கள்ல கொடுப்பேன், அது யுத்தத்திற்காய் பயன்படட்டும் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை கொண்டும் ஏராளமாய் கொடுக்கும்படி கிருபை தருவார். ஹாலெலூயா. கடைசியாக ஒரு சகோதரியை பற்றி பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹாலெலூயா, ஹாலெலூயா. சூலமித்தியுடைய ஸ்டேட்மெண்ட், அவளுக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அவளுக்கு அவ எப்ப சொல்றா தெரியுமா, நேசர் அப்பப்ப காணாம விட்டுருவா,
கதவு தட்டினா திறக்க மாட்டா, சோம்பேறித்தனமா படுத்துக்கிடுவா, கையக்கால கழுவணுமே எழும்பணுமே அப்படின்னு ரொம்ப குறைப்பட்டுட்டே இருப்பா. நாம சில நேரம் ஜபத்துக்கு எழும்புறதுக்கு யோசிக்கோம்ல, குளிருதே இல்ல ராத்திரி நான் சரியா தூங்கலையே, கொஞ்சம் கூட தூங்கிட்டு கொஞ்சம் பிந்தி எழும்பி ஜெபிக்கிறேன். இது மாதிரி சூலமித்தி கொஞ்சம் சில காரியங்கள்லாம் அவளும் பண்ணிட்டான். அப்புறம் நேசரை தேடுவான், ஐயோ காணுமே காணுமே காணுமே. தேடும் போது நேசர் இருக்க மாட்டார், உடனே எழும்பி ஓட ஆரம்பிப்பா. எந்த நேரம்னு பார்க்க மாட்டா, எங்க போறோன்னு பார்க்க மாட்டா, ஓடிட்டே இருப்பா. வெக்கம் இல்லாம ஒருத்தையா கேட்பா, ஏன்னா நேசர் வேணுமே. நம்ம வெக்கப்பட்டா நேசரை எப்படி எடுத்துக்கொள்றது? திருப்பி கேப்பா, காவலாளர்களை அடிச்சாலும் வாங்கிக்கிடுவா. அப்படி இருக்கும்போதுதான் அந்த எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் கேட்டாங்க, என்ன நீ என் நேசர் என் நேசர்ன்ட்டே ஓடிட்டு இருக்கிறியே, உன் நேசர் எதுனாலே விசேஷித்தவர் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு அவ பட்டுன அழகா பதில் சொல்லிடுறா, என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அது மட்டும் இல்ல, நேசருடைய அங்க மகத்துவங்கள் அப்படி 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 ரொம்ப அழகா விலையேற பெற்றதா மிக அழகாக விளக்கி சொல்லி விடுகிறாள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று நாம் படிக்கிறோம். நமக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இவர் என் நேசர், இவர் என்னை தெரிந்து கொண்டார், நித்திய விவாகத்துக்கு என்று என்னை அவர் தெரிந்திருக்கிறார். பவுல் சொல்ற மாதிரி, கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக நான் நியமிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. யாராவது நம்ம கிட்ட, என்ன இதுல விசேஷம் இருக்கு, நீ இயேசு இயேசு இயேசுன்னு போறியே, ஆலயத்துக்கு ஓடி ஓடி போறியே, பைபிளை தூக்கிட்டே போறியே, இதுல என்னதான் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவ பிள்ளைகளே, இந்த சூலமித்தி சொல்றா, என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நேசர் எப்படி இருக்கிறார்? எப்படியோ ஒரு நாள் ஒரு சரீர கஷ்டம் வந்ததுனால அந்த ஆலயத்துல போனேன், அந்த கஷ்டம் மாறிச்சு, சரி இந்த இயேசு எனக்கு போதும்னு நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பதான் பாக்குறேன், இவ்வளவு பணம் எனக்கு இருக்குது, இப்படி செலவு பண்ண முடியல, அது வாங்க முடியல, இதை செய்ய முடியல. ஐயோ, நான் இப்ப இயேசுவுக்காக வாழும்போது நான் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் எளிமையா இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காரியத்துல நான் கொஞ்சம் சண்டை போட்டு சில வார்த்தைகளை பேசி நான் இதை மீட்டுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் இயேசுவுக்கு பிரியமா பிள்ளையா மாறினதுனால நான் சண்டை போட முடியலன்னு நினைக்கிறீங்களா? இதுவும் கொஞ்சம் சரியா இருக்கலாம், ஆனா முழுசும் சரி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்ல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். மனவாளனாகிய இயேசுவின் மேல அன்பு கூறுங்க. அந்த அன்பினால நிறைஞ்சி உலகத்தில் காரியங்களை அற்பமென்று எண்ணி குப்பையுமாய் விட்டு தள்ள வேண்டும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே குப்பை என்று விட்டவைகளை ஏதோ விலையேறப்பெற்றது போல மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்ட அனுபவங்கள் வருகிறதல்லவா? அதை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடித்தவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, எந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நாயகராக வைத்திருக்கிறீர்கள்? அந்த சுலமித்தி சொல்ற 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவராய் இருக்கும் போது உன் உலகத்தின் ஆடம்பரத்தை விட்டுவிட முடியாதா? விட்டுவிட்டு அதை ஏன் மறுபடி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? கிறிஸ்துவுக்கென்று நஷ்டமாய் விட்டிருக்கிறேன், குப்பையுமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது குப்பையை மறுபடி யார் எடுப்பார்கள்? நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பும், கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்பும், ஆனால் நாம் யார்? அந்த மனவாளனுடைய மனவாட்டி அல்லவா, இயேசு நம்முடைய ஆத்மநாயகன் அல்லவா, அவருக்கு பிடிக்கலன்னு விட்டப்புறம் அவர் வேண்டான்னு நினைக்கும் போது அந்த மேன்மைகள், நாம் துறந்து விட்ட மேன்மைகள் என்று சொல்லப்படுகிற உலகத்தின் மேலானவைகளை மறுபடி ஏன் நாம் எடுக்க வாஞ்சிக்கிறோம்? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல என் வார்த்தைகளை நிறுத்த விரும்புகிறேன். அந்த சூலமித்திக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைத்ததனால் மறுபடியும் நேசரை தேடி சென்றால் விடாமல் பற்றி கொண்டாள். இன்னைக்கு கத்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழங்கால் படியிடுவோமா? அன்றைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏதோ ஒன்றை மன நிர்ணயம் பண்ணி இதுதான் இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. இதுவரை நான் வெளிப்பாடெல்லாம் யாருக்கோ உரியதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப என் வாழ்க்கையில வடக்கையோ தெற்கையோ மேற்கையோ கிழக்கையோ எங்க திரும்பினாலோ என்ன கேட்டாலும் எனக்கு வெளிப்பாடு என்று ஒன்னு தேவை ஆண்டவரே.
நான் எதையுமே உண்மை என்று புரிந்துகொள்ள முடியவில்லை இந்த விஷயத்தில் எனக்கு வெளிப்பாடு தாரும் என்று கேட்போம் ஹல்லேலூயா 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 கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளுவதற்கு வெளிப்பாடு வேண்டும் உலகத்தின் காரியங்களை விட்டுவிட வெளிப்பாடு வேண்டும் ஹல்லேலூயா வெளிப்பாடு இல்லாதவர்கள் அப்படி வாழ முடியாது வெளிப்பாடுனா என்ன அதை கண்ணால பார்க்க முடியாது அது நமக்கு ஒண்ணும் டைரக்டா தெரியாது ஆனா ஒரு வெளிப்பாடு மனசுல மனசுல ஒரு வெளிப்பாடு அது நிமித்தம் ஒரு ஆனந்தம் அதுல ஒரு உறுதி ஆமென் ஹல்லேலூயா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க எந்த காரியத்துல வெளிப்பாடு தேவையா இருக்குது ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் கிறிஸ்து உருவாக்கி கொண்டிருப்பதனால் பலர் வேதனைக்குள்ளாய் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிறதுனால் அவர்கள் எத்தனையோ நிந்தை அவமானம் கொலை மிரட்டல் என்று இருக்கிறார்களே அவர்களுக்கு உங்கள் ஆதரவு என்ன அவர்களுக்காய் ஜெபிக்கிறோமா அவர்களுக்கான உதவிகள் செய்கிறோமா அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறோமா எலிசபெத்த போல ஹல்லேலூயா அவர்கள் கிறிஸ்துவில் நிலைப்பார்கள் பிரியமானவர்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலக கவலைகள் பிரச்சனைகள் வந்து நெருக்கும் போது முல்லை போல நெருக்கும் போது அந்த விதை முளைத்தெலும்பினால சில நேரம் வாடி போகும் அல்லவா அப்படி வாடி போனால் அது நம்முடைய தவறு எலிசபெத் ஆகிய உங்களுடைய தவறு இன்னைக்கு யார் அந்த ஜப வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறார் யாருக்கு ஆறுதல் சொல்லணும் யாருக்கு அன்பு வார்த்தை சொல்லணும் யாருக்கு தைரியமான வார்த்தை சொல்லணும் யாருக்கு ஆலோசனை சொல்லணும் யாருக்கு கொடுக்கணும் யார ஆற்றணும் தேற்றணும் யாரை காண்பிக்கிறார் தேவ பிள்ளைகளே மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க இந்த கூட்டம் முடிந்து போனதுல இருந்து அதற்கான செயல்ல இறங்குங்க எலிசபெத்தாக தேவன் உங்களை பயன்படுத்துவாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சுனேமியாள் அழகாக தன் புருஷன் இடத்துல சொல்லுகிறாள் இன்றைக்கு தேவ ஊழியர்கள் உங்களை நடத்துகிறவர்களோடு உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது தேவ மனுஷர்களோடு தேவ மனுஷர்களாய் பார்க்கிறீர்களா தேவ மனுஷர்களாய் தேவ ஊழியர்களாய் பார்க்கிறீர்களா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா ஊழியத்துக்கான ஆதரவு தேவ ஊழியர்கள் அவர்கள் சற்று பலனடையும்படிக்கு அவர்கள் சற்று இளைப்பாறும்படிக்கு உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் செயல்கள் அமைவதாக தேவ பிள்ளைகளே சுனேமியாளை போல ஆசீர்வதிக்கப்படுங்கள் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அபிகாயிலுக்கு ஒரு அழகான காரியம் வெளிப்பாடு கிடைத்தது என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே ஆமே நாபாலுக்கு ரொம்ப மாற்றான எண்ணம் இருந்துச்சு ஆனா அவனுடைய மனைவிக்கு மிக அழகான வெளிப்பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருக்கென்று கர்த்தருடைய யுத்தங்கள் நன்றாய் நடக்கும்படிக்கு தேவ ஊழியங்கள் நன்றாய் நடக்கும்படிக்கு உங்கள் கரங்களை நீட்டி ஆதரவு கொடுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா கர்த்தர் அதற்கான பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாக கொடுப்பார் தேங்க்யூ ஜீசஸ் ஒருவேளை உங்கள் வீட்டில் நாபாலை போன்ற எதிர்க்கிறவர்கள் இருந்தாலும் அவர்கள் அப்படியே கல்லாகி போக தேவன் விட வேண்டாம் அதற்காக ஜெபியுங்க ஆண்டவரே அந்த உள்ளத்தை மாற்றுங்க நாங்கள் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்துல சேர்ந்து கர்த்தருக்காக கொடுக்கணும் சேர்ந்து யுத்த காணிக்க கொடுக்கணும் எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் நேசர் விசேஷித்தவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் ஆமேன் ஆமேன் அந்த நேசரை குறித்த அந்த எண்ணம் உள்ளத்துல பொங்கட்டும் நேசரை நினைக்கும் போது சந்தோஷம் பொங்கட்டும்
Hallelujah. அவருடைய நேசம் வலியது, அது மரணத்தை விட வலியது, பாதாளத்தை விட கொடியது, அவ்வளவு உறுதியானது, உறுதியானது, அது விட்டு பிரியாதது. நேசரை விட்டு பிரிய வேண்டாம், நேசருக்காக வாழுவோம். ஒரு நாளில் நேசருக்காக எடுத்த தீர்மானங்கள், பிரதிஷ்டைகள், பொருத்தனைகள்ல உண்மையாயிருந்து நிறைவேற்றுவோம். மரணம் வரை, கிறிஸ்துவின் வருகை வரை நேசருக்கு உண்மையான மனவாட்டியாய் வாழுவோம். அல்லேலூயா. என் பிரியமே, நீ எழுந்து வா என்று சொல்லும் போது நாம் எங்க இருந்தாலும் எழும்பி வருவோம் அவரிடத்துல. அதற்காக இப்போது நேசருக்கு உண்மையாய் வாழுவோம், உண்மையாய் வாழுவோம். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். டிமால கமோரியா தலன மஷபா பரி பிரி விக்கமோரியால பரபா ஓ கமரந்தலன மரபதனம ஷரபோதிரி விக்கமோரியா தலனமா நூமலரந்தலன மரிபிலி பிரபுதிரி விஷரபோதிரி விக்கமல பரபா. வெளிப்பாட தாங்கப்பா, வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான வெளிப்பாடை தாங்கப்பா. அதை ஒரு வரமாகவே தந்துருங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலும் நாங்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வெளிப்பாடு பெற்றவர்களா இருக்க வேண்டும். அந்த ஒரு தெளிவை எங்களுக்குள் எப்போது தாங்கப்பா. கண்களால் காண்கிறதை நம்பி விடாமல், காதால் கேட்கிறதற்காக ஆண்டவரே அந்த விஷயங்களை அப்படியே நாங்கள் அதற்கான பிரதிபலிப்பை செய்து விடாமல், காரியங்களை ஆராய்வதோடு மட்டும் நின்று விடாமல், ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து காத்திருந்து கூட வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி பார்த்து, உம் முகத்தை பார்த்து வெளிப்பாடை கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதனால் வருகிற பலன்களை அடைந்து இயேசுவுக்காக தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்குள்ளாய் பலன் தருவதாக. கர்த்தரங்களை நடத்தும். இந்த நேரத்தில் இந்த ஆராதனைக்கு பலவீனத்தோடு, சரீர கஷ்டங்களோடு வந்த தேவ பிள்ளைகளுக்கு நீ பலனும் சுகமும் ஆறுதலும் தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆறுதல் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் பல ஏக்கத்தோடு வந்தவர்களுக்கு நீர் ஆதரவாய் இருப்பீராக. ஒருவருக்கொருவர் ஆதரவாக வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்களாக செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக அப்பா. நாங்கள் கனி உள்ளவர்களாக உமக்காக செயல்பட, பேச, வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்பாடு பெற்றவர்களாக கர்த்தருக்காக வாழும்படி உதவி செய்வாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட்.